Hello friends, welcome back to One Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஹெல்தியான நெஞ்சலம்பு சூப் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப நல்லது. இருமல் சளிக்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லது. வாங்க அதை எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றுங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க. அப்புறம் சூப்பில் எண்ணெயாக மிதக்கும். அதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, அப்புறம் கல்பாசி கொஞ்சம், இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இடித்து சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டக்குன்னு குக் ஆகும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேருங்க, அதுதான் டேஸ்ட்டு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோடய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நெஞ்செலும்பு எடுத்துக்கலாம். நான் இது வந்து ஒரு 150 கிராம் எடுத்துக்கிறேன். இதையும் நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க, தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். பாருங்கள் வதக்க வதக்க நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதை இப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, நல்லா வதங்கி வரும். பாருங்கள் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கும். இப்போ 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை ஸ்மெல் போயிட்டு இப்போ உங்களுக்கு எவ்வளோ சூப் தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் டேஸ்ட் பாருங்கள், உரப்பு உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்தால் அப்படியே விட்டுருங்க, இல்லைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போது மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக நமக்கு சூப் ரெடி ஆயிரும். விசில் வந்துட்டு ஏர் ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு காரம் தேவை அப்படின்னா சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம், அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மேலே தூவிக்கோங்க.